எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டியப்பட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார், உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி, உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது, இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது, கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறாரு, உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டேன். ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன்
அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை, அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜ நட போட ஆரம்பிச்சிட்டுது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜ நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டு இருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு, யானைக்கு தலைகால் புரியல அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது, இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்துது, என்ன இது தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான், நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னு நான் ஒரு வாண்டு பையன், சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னோம். அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா. நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்குது, அதனால தான் விடாமல் பேய் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்கே. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு மூணு பேர் நல்லவங்களானால் மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான், இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளே இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான்,
நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டு விட்டு வந்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான், அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது, இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான், அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்ட்டுருக்கான். என்ன அப்படி சொல்கிறேன்னா, இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன். சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னென்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்குறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14 அப்படின்னா பார்த்துங்க. உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர் மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார், அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வரலையா, எமர்சன் எப்பவும் உண்மையாக பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்ட போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கார், அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு, இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார், நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க, அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு
மாத்திரை மூழ்கினத்துக்கு நீங்கள் ஏமா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம். இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை, இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்திருக்காரு. இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமா ஆறு காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்ப முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையிறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினால தான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னன்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன், அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சு விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார், நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இதுதானா உங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நீட்டுறார். பணப்பைய தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்ற அனுபவம். நாலாவது காரணம் என்னன்னா கருணை. எனக்கு முன்னே பின்ன தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடிச்சு காயப்படுத்தி போடுறான், கருணை காரணமா நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்ட ஒரு முரணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்றாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிடுறாங்க, புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு, நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதா ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார், அப்ப நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாம நிம்மதியா இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது ஆறாவது காரணம் என்னன்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுல வர்ற பாத்திரங்களோட நாம ஒன்றி போயிடுறோம். அதுல வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்ற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆக கூடி ஒட்டு மொத்தமா யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமா தான் நாம வந்து இன்ப துன்பம் அடையிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடையறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்னு உண்டு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்க சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசுல இன்பம், ஆரம்பிச்ச உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். அப்படின்னா மனுஷன் பண்ற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான். அதனாலதான் அவன் வந்து பகவானை பார்த்து கேக்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமா இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேக்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்றார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்ச் எது அப்படிங்கறது இப்பதான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சேதான் தவறு பண்றான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டல்ல சாப்பிட போனான், சாப்பிட்டு முடிச்சான், எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்ல கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாம உள்ள போயிட்டான். அப்போ அழைச்சிட்டு போற ஆள் கேக்குறான், ஏன் சார் சாப்பிடறதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாம சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்க உங்க வீட்லயே சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு கேக்குறான் அவன். அதுக்கு இவரு சொல்றாரு, அது எப்படி, அங்க சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாரான். நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மளை மாதிரியே கற்பனை பண்ணான், அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க,
அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானான், சுவாமி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும், அது வந்து வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான், வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு, அது என்ன சொல்லிச்சு தெரியுமா, ஏ ஜனங்களே எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு சேவை செய்யிட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான், வீட்டை விட்டு வெளியில வந்தான், தெருவில் இறங்கி நடக்கிறான், அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, சில பேர் மூட்டையாக கட்டி தலையில சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது, இவன் பைய தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது. இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது, அதனால வேற பைய எதையும் மாத்த வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க, கோயில்ல அந்த குரல் மறுபடியும் கேட்டுது, எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சுகத்துல தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம், அந்த சமயத்துல இருட்டுல உங்களுக்கு வேண்டிய பைய நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம், வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமா பார்த்து நீங்க நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, இவனும் அப்படியே நிக்கிறான். இவன் மெதுவா பக்கத்துல நிக்கிறவங்கிட்ட கேட்டானா, ஏன் நீங்க பைய கையிலேயே வச்சிருக்கிறீங்க, செவுத்துல மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சிருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கிறோம், நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனா மத்தவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது, அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும், அதனால பழைய நண்பர்களோட வாழறது தான் மேல் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை, அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்திலிருந்து கடவுள் குரல் கேக்குது, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி, அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும், அதனால எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு கடவுள். உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் கையிலயும் பைய இருந்தது, சின்னதும் பெருசுமா, கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கடவுள் அவங்க கிட்ட போனார், ஏன்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு. அவன் எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்காரு கடவுள். பின்னாடி லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவன். அது தற்செயலா நடந்த ஒரு இது, என்ன மாதிரியே பேசுறேன், அவர் மாதிரியே பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம் வந்து, பெரிய மருதுன்னு ஒரு அதுல நடிச்சு விட்டு அவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் அந்த குரலுக்கு தகுந்தாப்புல பேசணும்னு சொல்லி இந்த வி கோபாலகிருஷ்ணன் அந்த நடிகர்கள்லாம் புடிவாம கொண்டு, எனக்கு பேச தெரியாது சார், எனக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லை, என்ன இல்ல இல்ல அவர் வாயை அசைக்கிறாரு, என்ன பேசியிருக்காருன்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம், அதே மாதிரி பேசி அவர் வாயை திறந்தா நீயும் திறக்கணும், மூடனா மூடணும் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி அதை எடுத்தாங்க. அப்புறம் படத்துல எப்படியும் மேக்கப் பண்ணி சரி பண்ணாங்க. அது மாதிரி தற்செயலாம் அது மாதிரி நடந்தது, அனுமார வேஷம் போட்டதுதான் அவருடைய முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சில பேருக்கு ஒரு சொன்னாங்க, ஒரு ஒரு படத்துல அனுமார வேஷம் போட்ட ரொம்ப தத்ரூபமா இருந்ததுதான், நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்லுவாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் அனுமார வேஷம் போட்டா குரங்காவே ஆயிடுவேன் சார்
அப்படின்னு ஒருத்தர் அவ்வளவு ஒன்றி நடிக்கிறவர், அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம் அனுமார் வேஷம். அப்போது மேடையில் கேடயத்தை வாங்கிட்டு அவர் அனுமார் வேஷம் போட்டு முதல் வாங்கினவர் சொல்லியிருக்கார், என்னை மன்னிச்சுங்க, அவர் வந்து இந்த பரிசுக்குரியவன் நான் கிடையாது, எனக்கு மேக்கப் போட்டாரே அவருக்கு தான் கொடுக்கணும், அவர் தான் உண்மையான பரிசுக்குரியவர், அவரை கூப்பிட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் இந்த கேடயத்தை கொடுத்தாங்களாம். இந்த மேக்கப் மேன் அப்புறம் வந்து பேசினாராம், அவர் ரொம்ப ஐயா தன்னடக்கத்தோடு இந்த பரிசை என்கிட்ட கொடுத்துருக்கார், நான் உண்மையிலேயே அவருக்கு மேக்கப்பே போடலை, சும்மா வாழை மட்டும்தான் ஒட்ட வச்சேன் அப்படின்னாலும் அது எப்படி இருக்கு பாருங்க. அப்படி சில பேருக்கு அப்படி இயல்பாக அமையும். இந்த எனக்கு வந்து இது மாதிரி இந்த நகைச்சுவை பேசுறது இப்படி சந்தர்ப்பங்கள் வந்ததும் நாலு பேர் சிரிக்க ஆரம்பிச்சு சரி இப்படி பேசலாம் போல் இருக்கேன்னு ஒரு தயக்கத்தோடு இருந்தாலும் மேடை பேச்சு பயந்துகிட்டு இருந்தேன். என்ன முதல்ல வந்து பிஆர்ஜின்னு பிஆர் கோவிந்தராஜன் ஹியூமர் கிளப் இதாக இருந்தார், அவர் வந்து ஒரு தடவை எங்கள் டைரக்டர் கூப்பிட்டுருக்காரு ஹியூமர் கிளப்பில் வந்து பேசுங்க சார் அப்படின்னு. அவரும் என்ன பண்ணிட்டாரு, நான் எனக்கு ஹியூமரெல்லாம் வராது, நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சி நீ தான் போய் பேசிட்டு வரணும்னாரு. சார் எனக்கு இப்போ தனியாக இருக்கிறப்ப பேசுவேன், போய் மேடையிலாம் பேச தெரியாது என்ன, இல்லை இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டேன், எனக்கு பதிலாக நீ தான் போகணும்னு கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அந்த மயிலாப்பூர் பாரதி வித்யா பவனில் பிஆர் கோவிந்தராஜன் தான் முதல்ல என்னை புடிவாதமாக கொண்டு போய் நிறுத்தினார். அது ஹியூமர் கிளப்புங்கிறதுனால வேடிக்கையாக பேசணுமேங்கிற கட்டாயத்தில் கொஞ்சம் பேசி பேசி அப்படி பழக்கமாகி இப்போ அது மாதிரி இப்போ சகஜமாக போச்சு. அதனால முதல்ல மேடை ஏற்றினது ஹியூமர் கிளப்பு தான் என்ன அந்த இதில் பிஆர் கோவிந்தராஜன். அதுக்கப்புறம் அதனுடைய பயிற்சி என்னன்னா எதை பேசினாலும் வேடிக்கையான கற்பனையாக வந்துடுது. அதனுடைய விளைவு அதில் பயிற்சி பெற்றதுனால அதில் நான் என்ன சொன்னேன், முதல் அவருக்கு பிடிச்ச ஒரு நகைச்சுவை என்னென்னா எங்கள் வாத்தியார் சொன்னதையெல்லாம் அங்கே சொன்னேன். அப்போலாம் எனக்கு நகைச்சுவைங்கிறது தெரியாது. எங்கள் வாத்தியார் ஒருத்தர் கோயம்புத்தூர் விவசாய காலேஜில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பாடம் நடக்கும், விவசாய புள்ளி வரும் அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ், ரொம்ப அது கடுமையான பாடம், ரொம்ப போர் அடிக்கும், பசங்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க ஓடி போடுவோம். அதுக்காக அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு பாடம் முடியும் பொழுதும் ஒரு ஜோக்கு சொல்லுவார். ஒவ்வொரு பாடம் முடியும், ஏன்னா அந்த பாடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கேட்குறோம், கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்லுவார் என்று புடிவாதமாக உட்காந்துருப்போம். அப்படி சொன்ன சில ஜோக்கு ஞாபகம் இருந்தது, அதை தான் அந்த ஹியூமர் கிளப்பில் சொன்னேன். அது அவங்களுக்கு புதுசாக இருந்தது அப்போது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாத்தியார் அது என்ன அந்த ஒரு ஜோக்குன்னா ஒருத்தர் ரொம்ப குண்டா உலக ரொம்ப அளவுக்கு மீறி குண்டா போட்டான் இந்தியாவில், அவனுக்கு வந்து அவன் என்ன பண்ணுறது இப்படி எடையை குறைக்கணுமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு எடைக்கு போடுற மிஷினில் ஏறி நின்று இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கோம்னு பார்ப்போம் அப்படின்னு போட்டானா, சீட்டு வந்து விழுந்து தான் அதில் எழுதியிருக்கோம்ல என்னன்னு பார்த்தா ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு போட்டிருந்தான். ஆகா இது வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறோம், இது எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போயிருக்கான். அமெரிக்கா போன படத்தில் அங்கே ஒரு இடத்துல இங்கே உங்கள் எடை குறைய வேண்டுமா இங்கே வாருங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம், இவன் நேராக போனான் இந்த குண்டான ஆசாமி. போனதும் அங்கே ஒரு இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு கணக்கு எழுதிட்டு, என்னம்மா அப்படின்னு, நான் எடையை குறைக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கேன், உங்கள் ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்னு. நமக்கு ஆர்டினரியே போகிறோங்க, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு $50 கட்டு அப்படின்னா $50 கட்டிச்சு இந்த பக்கம் போக உள்ற அப்படின்னு சொல்லிச்சான். போனால் உள்ளுற ஒரு பெரிய ஹால், மேஜர் நாற்காலியெல்லாம் செதறி போய் கிடக்கு, அந்த மூலையில் வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு அலங்கோலம் அறகுறையான ஆடையில் அந்த அமெரிக்க பொண்ணு வந்து நிற்கிது, ஒரு 18 வயசு பொண்ணு. இவன் என்ன பண்ணுறான், அதை எப்படியாவது தொடணுங்கிற ஆசையில் அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடுறான். அது வந்து இவன் கையில் படாமல் அப்படியே மேஜர் நாற்காலி வழியாக நெளிஞ்சு நெளிஞ்சு சுற்றி சுற்றி ஓடி வந்துகிட்டு இருக்கு. இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, இவ்வளவு தான் ட்ரீட்மெண்ட்டே, இதில் ஒரு 10 நாள் வந்தால் சரியாக போடும் அப்படின்றான். இவனுக்கு யோசனை, இது ஆர்டினரி எப்படி இருந்தா டீலக்ஸ் எப்படி இருக்கும், அதை உடனே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல மிச்சம் இருக்கிறத பார்த்து, இதுக்காக ஒருத்தர் இன்னொருத்தர் அமெரிக்காவுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு போய் அதே பொண்ணுகிட்ட போயிருக்கான். அம்மா நான் வந்து டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் உடனே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படியே அப்படின்னா ஒரு $200 கட்டணுமே இருந்து கட்டிடுறேன்னு கட்டிடுறான். இந்த பக்கம் போகணும் இன்னொரு ரூமை காட்டிடு, அங்கே போனால் அங்கேயும் இதேமாரி மேஜர் நாற்காலியெலாம் செதறி கிடக்கு, அதே ஒரு மூலையில் பார்த்தா ஆர்வமா அங்கே யாராவது நிற்கிறாங்களான்னு. ஒரு 90 வயசு கிழவி அதுவும் அரைகுறையோட ஆட, அது இவனை விரட்டுது எப்படியாவது தொடணும், இவன் தப்பிச்சா போறோம்னு சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கான். கூப்பிட்டுதான் இது ஒரு 4 நாள்லயே சரியா போடும், இதுல இதான் டெய்லக்ஸ் ட்ரீட்மெண்ட். இதை எங்க வாத்தியார் கோயம்புத்தூர்ல சொன்னாரு, இதை ஹியூமர் கிளப்ல சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முத்திரை குத்துனாங்க, சரி ஒரு நம்மாள் போல் இருக்கு நம்ம கோஷ்டியில சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிக்கடி கூப்பிட ஆரம்பிச்சாங்க.